ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன புது செட்டப் மாதிரி தெரியுதா? இது எங்க வீட்டு கிச்சன். இப்ப என்ன பண்ண போறோம்? கிச்சன்ல தான் சமைக்க போறோம், அதுவும் பிரியாணி சமைக்க போறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வேற வர போறாங்க, எனக்கு பிரியாணி சொல்லி தர. அவங்களை கூப்பிடலாமா? நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு 15 பேர் இருக்கோம். பிரியாணி வந்து இன்னைக்கு செய்ய போறோம், மட்டன் தம் பிரியாணி செய்ய போறோம். எங்க வீட்டுல அத்தை தான் எப்பயுமே வந்து பிரியாணி சமைப்பாங்க. இன்னைக்கு நானும் அத்தையும் சேர்ந்துதான் வந்து பிரியாணி செய்ய போறோம். தேங்காய் பால், மட்டன் வேக வச்ச அந்த சூப்பு, இது வந்து இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணிக்கு வந்து மெயினான ஐட்டமே இந்த தேங்காய் பாலும் இந்த சூப்பும் தான். இது சேர்றதுனால சுவையை கூட்டி கொடுக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து வந்து வாசனைக்காக கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எல்லா சமையலுக்குமே நம்ம வந்து இந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த இதுகள்ல எல்லாம் வந்து நம்ம தொண்டையில அந்த கிருமி நிக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கிராம்பு பட்டையெல்லாம் ரொம்ப அவசியம். இதை நீங்க தண்ணியில வேக வச்சு எடுத்து குடிங்கன்னா கூட டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதை வந்து நம்ம சமையலுக்கு வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டாலே கூட ரொம்ப நல்லது. அதனால நான் பட்டை கிராம்பு இதெல்லாம் பிரியாணிக்கு எப்பயுமே போடுவேன், அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போடுவேன். அப்போ இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து முந்திரி பருப்பு, அதோட இந்த இஞ்சி பூண்டு விழுது ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சா விழுது. அப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கணும், பச்சை மிளகாயை இப்படி கீறி வச்சுக்கணும். அதை தனித்தனியாக வெட்டாமல் இப்படி முழுசாக இருக்கிறத கீறி வச்சுக்கிட்டா இதோட டேஸ்ட்டு அப்படியே அந்த சாறு மட்டும் நம்ம சமையலில் இறங்கி அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும், முழுசாக வலுவலுன்னு அரைக்காமல் இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்ன, அடுத்து புதினா, கொத்தமல்லி நிறைய வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி பொடி, இது கடையிலலாம் இன்ஸ்டண்ட்டாக விற்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து இது வரைக்கும் அப்படி கடையில் வாங்கினது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இது ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம் வீட்டில். அப்போ எல்லாம் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து கையால் செஞ்ச சமையல் தான் எல்லாமே, அரைக்கிறது அம்மிக்கல்ல அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல ஆட்டுறது, இந்த மாதிரி இதுதான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த பிரியாணி பொடி கடையில் வாங்கி போடுற அந்த டேஸ்ட் நார்மலாக இருக்கும், பட் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி இந்த பொடியை வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, சீரகம், சோம்பு, கசகசம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை மிளகாய், வரமிளகாய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மிளகாய், இந்த 7 ஐட்டமும் சேர்த்து நான் வந்து பொடியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்லில் அரைச்சி செய்வேன். இப்போ இதை கொஞ்சம் பொடியாக பண்ணி வச்சு, நமக்கு அளவு இப்போ எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாமே அதிகமாகிட்டதுனால உடனே கல்லில் அரைச்சி செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்காக பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டில் செஞ்ச பொடி, இது இந்த பிரியாணி பொடியும் நல்லா வாசனையை தூக்கி கொடுக்கும், பிரியாணி கம கமன்னு இருக்கும். சரி, இப்போ பிரியாணி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுப்பை கொத்த வச்சிடலாமா? அடுப்பை கொத்த வச்சுட்டு இப்போ இந்த அரிசி மேலே இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இப்படி ஊற வச்சிடணும். தட்டி காஞ்சிருச்சு, தகுந்த அளவு எண்ணெயை ஊற்றிருக்கேன். சமையல்லாம் நிறைய எண்ணெயெல்லாம் நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம், எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு அளவான எண்ணெயாக தான் இருக்கும். இப்படி நான் எண்ணெய் வந்து ஒரு அளவாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு, எண்ணெய் காஞ்சிட்டு இது கூட என்ன செய்யணும்னா, அடிஷ்னலாக கொஞ்சோண்டு நெய்யை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் இந்த நெய் ஊற்றினேன் அப்படின்னா, நம்ம இந்த பொருளெல்லாம் போடுறோம் இல்லையா, அது சட்டியில் அடி பிடிக்காது. நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சட்டியில் அடி பிடிக்காது. இப்போ நான் வந்து ஒரு பொருளாக போட்டு வதக்க போகிறேன். பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குறதே நம்ம இந்த பொருள்களை போட்டு வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுருக்கேன், அடுத்து பட்டை கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் மொத்தமாக போட்டுருக்கேன். இதையெல்லாம் அப்படியே கொண்டு விடணும்.
அடுத்து அதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நல்லா நம்ம ஒரு படி அரிசிக்கு அளவா ஒரு போட்டா போதும். இல்லைன்னா இந்த இஞ்சி பூண்டு காரம் வந்து தொண்டையில் அப்படியே இருக்கும், நம்ம காரம் தான் தெரியும். அதனால இது நமக்கு இவ்வளவு தேவையில்லை, அந்த அந்த அளவுக்கு போட்டுருக்கோம். இல்லை பட்டா இங்கே வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரியாணிக்கு நம்ம வதக்கிறதுலாம் இருக்கு இதையுமே. நெஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கலாம், ஏன்னா நம்ம அதில் நெய்யை ஊற்றிட்டோம். அடுத்து வந்து நெஞ்சி பூண்டு வெந்துருச்சு, பெரிய வெங்காயத்தை போடும். இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுவாங்க, அதில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டோமே நமக்கு ஒரு மாதிரி வயிறு திம்முன்னு ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் நிறையா அந்த கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஏன்னா குழந்தைங்க எங்கள் வீட்டில் நிறைய இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் வீட்டில். இந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா அப்படியே செஞ்சுக்கணும். வச்சது 10-15 வருஷமா மேக்சிமம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பிரியாணி போட்டுருவோம். பிரியாணி போட்டு போட்டே பாத்திரம் தேஞ்சு போச்சு. அதில் நான் என் போடுற பிரியாணியே எல்லாரும் ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு சாப்பிட்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய வெங்காயத்தை அப்படியே வதக்கணும். அடுப்ப கொஞ்சம் 3/4 அளவு எரியற மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப கையாக வச்சோம்னா அடி பிடிச்சிடணும். இதுலேயே ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுத்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வளர்ப்போம். இப்போ 5 தக்காளியாவது எடுத்துக்கணும் இந்த ஒரு படி அரிசிக்கு. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு 4-5 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழம்புக்கு ஒரு 2 தக்காளியாவது நம்ம போடுவோம். அப்போ தான் அந்த புளிப்பு கலந்த இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு படி அரிசி போட்டு பிரியாணி போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். இப்போ நான் வந்து பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியெல்லாம் அப்படியே செஞ்சு விடுறேன். தக்காளி அந்த வெங்காயத்தோட நல்லா அப்படியே வெந்து கலங்கட்டணும். இப்போ அந்த பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து 2 அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அடுத்து அதை போடுறோம். இப்போ பெரிய வெங்காயம் கூட இதையும் போட்டுக்கலாம், ஆனால் இதெல்லாம் சேர்ந்து போடுறப்ப அது வந்து பாத்திரத்தில் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தக்காளி சேர்ந்து வாங்கணும்னா ஒரு மாதிரி மசாலா தன்மை வந்துச்சு இல்லையா, இந்த வெங்காயம் போடுறப்ப நமக்கு அடி பிடிக்காது. நம்ம இந்த வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா தழை ரெண்டையும் பொடிச்சு பொடிச்சா நறுக்கியும் போடலாம், இப்போ முழுசாகவும் போடலாம். ஏன்னா இதை வந்து இந்த மசால் வேகிறதுக்குள்ள அப்படியே இது எல்லாம் நமந்து போயிடும், நல்லா வெந்து அழகாக அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த மசாலில் இறங்கு. இப்போ இது ரெண்டையும் இல்லை தக்காளி காய் எல்லாமே கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாம் அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ
அடுத்து இந்த அரைச்சு வச்ச பொடி இருக்கு இல்லைங்களா, அது இந்த பிரியாணி அளவுக்கு தேவையான அளவு ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு போடணும், ஏன்னா காரம் எல்லாம் இதில் தான் சேர்த்துருக்கேன். பட்டை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அந்த காரத்துக்கு இதில் இருக்குது. மற்றபடி ஸ்பைசஸ்க்காக சீரகம், சோம்பு, கசகசம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் சுவை நல்லா சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போது ஓரளவுக்கு மசாலாலாம் வதங்கி நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு படி அரிசிக்கு 1 கிலோ மட்டன்லாம் போடலாம், ஆனால் நான் அதிகமாக மட்டன் போடலை, ஏன்னா ரொம்ப ஹெவி ஆயிரும், ஜீரணம் பண்ண முடியாது அப்படின்னு. நான் அந்த 1 கப் அளவு, இது 1/4 கிலோ அளவுக்கான தனி கறியை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ இதில் போடுறேன். இதையும் அப்படியே கிண்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு தண்ணி அளந்து ஊற்றணும். இப்போ வந்து இந்த தண்ணிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக ஊற்றணும், இல்லைன்னா வந்து ஒன்று சோறு குழஞ்சிடும், பிரியாணியோட தன்மையே மாறி போடுவோம். அதே மாதிரி கம்மியாக வச்சாலும் வருத்தப்பருக்கே ஆயிடும். நம்ம வந்து அரிசியை முதலையே கழுவி ஊற வச்சுக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் நல்லா ஊறி இருக்குங்கிறதுனால தண்ணி வந்து கரெக்டான அளவில் வச்சேன். இப்போ நான் இந்த 2 படி, இந்த படியில் 2 உலக்கு அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இதுக்கு 3.5 உலக்கு தண்ணி ஊற்றப்படும். பழைய அரிசியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ வர்ற அரிசியெல்லாம் பூரா புது அரிசியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அரிசி குழஞ்சிருது. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம அளவுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 1 உலக்கு அரிசி எடுத்தோம்னா இதில் 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் தேங்காய் பால் அளந்து ஊற்றேன். ரெண்டு தேங்காயை நல்ல பெரிய தேங்காய் துருவி பால் எடுத்துருந்தேங்க. அதுக்கு இந்த 2 உலக்கு பால் ஊற்றிருக்கேன். அடுத்து அந்த மட்டன் வேக வச்சு அந்த சூப் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மருமகிட்ட டேஸ்ட் பண்ண சொல்றேன், உப்பு கரெக்டா இருக்கு. நல்லா தண்ணி காஞ்சு அப்படியே வந்து நுர கட்டிட்டு இருக்கு. இந்த தேங்காய் பால் வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரிசியை போட்டுறோம். அதுதான் அதோட பக்குவம். தண்ணி இல்லாம எடுத்து இந்த அரிசியை நெய்யில வறுத்தும் போடலாம், இப்படியே பச்சையாகவும் போடலாம். நெய்யில் வறுத்து போட்டால் ரொம்ப அது ஹெவி ஆயிரும், ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் தேங்காய் பால், மட்டன் சூப் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறதுனால அப்படியே அரிசியை நம்ம அதை கழுவி போட்டுக்கலாம்.
இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சுண்டிடுவோம். மசாலோட இந்த அரிசி சுண்டிடலாம். மாதிரியான இருக்குது. எப்படி சூப்பரா இருக்கா பிரியாணி? இப்ப இதே நம்ம கரண்டி இப்படி காம்புல வச்சுதான் கிண்டணும். ஏன்னா வெந்து அப்படியே பக்குவமா இருக்கு. இத வந்து நம்ம அந்த பக்கமா கிண்டணும் அப்படின்னா சோறு தூரம் வரும். நம்ம வீட்டு பொடிங்கிறதுனால அந்த வாசமே ஒரு தண்ணி போடும். அப்படியே வெந்து ஒரு பக்கம் தோற இருக்கு. எல்லாரும் இந்த நேரம் ஒரு முயற்சி எடுத்து பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆயி போச்சு பங்கப்பிரி.